மீண்டும் முடங்கிய நாடாளுமன்றம். தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சியினர். அதானி விவகாரத்தை கையில் எடுத்த எதிர்கட்சியினர். நடந்தது என்ன? இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். போன வீடியோல நம்ம பார்த்தது போலவே இன்னைக்கும் நாடாளுமன்றத்துல சலசலப்பு. அதானி விவகாரத்தை கையில் எடுத்து எதிர்கட்சியினர் அவையில் கூச்சலிட்டனர். அவை தலைவர் அவர்கள் அமைதியா இருக்கும்படி அறிவுறுத்தினர். எதிர்கட்சியினர் இதை பற்றி கேட்டுக்கொள்ளாமல் அமளியில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அவைத்தலைவர் அவர்கள் இன்று முழுவதும், அதாவது நாளை காலை வரை, நாடாளுமன்ற இரு அவைகளையும் ஒத்திவைத்துள்ளார். வெளியே வந்த எதிர்கட்சியை சார்ந்த ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து, அதானி குற்றச்சாட்டுகளை ஏற்கப் போகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் குற்றச்சாட்டுகளை மறுக்கத்தான் போகிறாரு. நாங்க முன்னாடி சொன்னது போல அவரை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கறது தான் முக்கிய விஷயம். நூற்றுக்கணக்கான மக்கள் சிறிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுறாங்க. ஆனா அமெரிக்காவில பல்லாயிரம் கோடிக்கு குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த ஜென்டில்மேனை அரசு பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே அதானியை வச்சுதான் தமிழ்நாட்டுல திமுக மற்றும் பாமக இடையே மோதல் ஏற்பட்டது, கலவரங்களும் நடைபெற்றது. மத்திய அரசும் மாநில அரசும் இந்த அதானி விஷயத்துல என்ன முடிவு செய்யறாங்க அப்படின்னு எதிர்கட்சியினர் குரல் எழுப்பி மற்றும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளனர். பொறுத்திருந்து பார்ப்போம், அதானி கைது செய்யப்படுவாரா இல்ல குற்றம் நிரூபிக்கப்படாமல் போகுமா அப்படின்னு. நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.